தமிழர்களை திருடர்கள் என்று பழிப்பதா என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். தமிழர்கள் மீது மோடிக்கு இத்தனை காழ்ப்பும் வெறுப்பும் ஏன் என்று கேள்வி. சேலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஆறு போல ஓடிய மழை நீர். சத்தியமங்கலம் அருகே காட்டாற்று வெள்ளத்தில் கயிற்றை கட்டி கடந்த மக்கள். தேனி, தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஐந்து மாவட்டங்களில் நாளை மறுநாள் மிக கனமழை பெய்யும் என்றும் அறிவிப்பு. சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்ட சுற்றுச்சூழல் துறை அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. அனுமதி பெறவில்லை என்றால் அணை கட்டுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் உத்தரவு. அம்பேத்கர் மட்டும் இல்லை என்றால் இடஒதுக்கீட்டை நேரு கொடுத்திருக்க மாட்டார். பீகாரில் நடைபெற்ற பரப்புரையில் பிரதமர் மோடி விமர்சனம். ராகுல் காந்திக்கு செல்லூர் ராஜு திடீர் புகழாரம். தான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை தரம் தாழ்ந்து விமர்சித்த விவகாரம். முன்னாள் நீதிபதியும் பாஜக வேட்பாளருமான அபிஜித்திற்கு ஒரு நாள் பிரச்சாரம் செய்ய தடை. நயினார் நாகேந்திரனின் உதவியாளர்களிடமிருந்து 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகரிடம் சிபிசிஐடி விசாரணை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.